நல்லா சூப்பராக இருக்குது படம், ஹாலிவுட் படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, படம் நல்லா லென்த்து படம் லென்த் 3 hours கிட்ட இருந்தது. பார்க்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, தீரன் மாதிரிலாம் இல்லை, சும்மா நார்மல் கமர்ஷியல் மூவியாக இருக்குது, இல்லை சஸ்பென்ஸாகவே எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே நார்மல் மூவியாகவே போயிடுச்சு. ஸ்டண்ட்டு செம, பிஜிஎம் பக்காவாக இருக்குது. ஆனால் அச்சீவ்னு திருவனது இந்த அளவுக்குலாம் ரொம்ப நார்மல் டேரக்டர் மூவி மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கே இல்லை. மியூசிக் நல்லாயிருக்குது, பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, ஸ்டண்ட்டு செம்மையாக இருக்குது. நார்மல் அடுத்தது என்ன நமக்கே தெரிஞ்சிற அளவுக்கு இருக்குது படம். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே. படம் என்ன ஃபேமிலியாக பாருங்கள், அவ்வளோதான் ஸ்டெண்டிமெண்ட் தான் ஜி படமே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவு கூட செகண்ட் ஹாஃப் ஸ்டண்டு தான் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. கோலிவுடிக்கு ஏற்ற மாதிரி சென்டிமெண்ட் வைக்கணுமன்றனால வைக்கலை, அது ஆட்டமே கரெக்டாக வந்துச்சு. கதைனா நார்மல் கதை தான், ஆனால் பட் மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் மேக்கிங். இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிடலாம்னா அந்த டெம்ப்ளேட்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் பூஸ்ட் அதனால் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, போக போக வழக்கம் போல் தெரிஞ்ச கதையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நிறையாவே மாதிரி தீரன் எப்படி இருந்துச்சு, ஒரு புதுசாக இருந்துச்சுல, புது எலிமெண்ட் எதுவுமே இல்லை, இதில் நார்மலான ஒரு விஷயம் தான், டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ரொம்ப நாள் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்ப நாள் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, பட் யா நாட் அப் டு த மார்க். பிஜிஎம் எப்பவுமே தலைக்கு செட் ஆகும், இந்த மாதிரி பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகலை, சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை, தலை பைக்கில் எப்பவுமே கலைக்கிறவாரு, பட் அதுதான் ரேசர் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பட் படமாக நல்லா இருக்கணும்ல, ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் வந்து ஆஃபீஸ் ஹாஃப் டே லீவ் போட்டு நான் வந்து பார்க்குறேன்னா அதுக்கு ஒன்று இருக்கணும்ல. ஸோ அது மாதிரி இல்லை, நான் பயங்கர தலை ஃபேனு, ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். பட் யா பா 3 வருஷத்துக்கு அப்புறம் தலையை பார்க்குறேன், அது ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு, இடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் யா ஃபைன், கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பர்சனலாக இருக்குது எனக்கு. தீரனில் கொடுத்த அளவுக்கு வினோத் ஒரு அவ்வளோ டெஃபினேஷன் இதில் கொடுக்கல, அதனால் கொஞ்சம் லாகிங்காக இருக்குது. இந்த சென்டிமெண்ட்டை உள்ள நடுவில் கொண்டு வராமல் இருந்திருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும், அதனால தான் படம் லாகாச்சு. இதே தான் விவேகம் எடுத்தாங்க, கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, இது கொஞ்சம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஏ ஜிப்ரான் பீஜியம் தெரியவே இல்லை, யுவன் பீஜியம் தான் அங்கே மாசாக நிற்கிது. அந்த அளவு இல்லை ப்ரோ, நார்மல் தான், பார்த்த கதை தான். யுவன் மியூசிக் சரியில்லை, அவ்வளோ நார்மல் தான் எல்லாமே, எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இல்லை மியூசிக்கில். ஸ்டண்ட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட்ஸுக்கே கூஸ் பம்ப்ஸ் வரும், அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. அதான் மெயினே அவரு தான். ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா சூட். ஸ்டோரி சொல்லணும்னா அந்த பைக்கர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் தட் சொல்ல போனோன்னா வந்து அஜித்தோட ஆக்டிங் இஸ் டூ குட், ஆர்ஆர் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட், ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக போன மாதிரி இருந்தது. பட் ஓகே, ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள். என்ன செஞ்சிருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க? படம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அட் த சேம் டைம் செகண்ட் ஆஃபோட லென்த் கொஞ்சம் குறைச்சிருந்தா பெட்டரான்னு ஃபீல் ஆச்சு. இட் இஸ் அபவுட் 3 hours மூவி, 2.5 மணி நேரம் மேலே போயிடுச்சு. அது ஒரு ஒரு எங்கேயாவது கட் பண்ணி கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அம்மா சென்டிமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஆனால் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு, பைக் சீக்வன்ஸ் ஸ்டன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே சம் டம்னு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் அஜித்துக்கு வந்து கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. கதை ஓகே தான், யா அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. யூன்ஸ் அந்த பெருசாக மியூசிக் யூஸ் ஆகலை, அண்ட் பிஜிஎம்மும் பெருசாக ஸ்கோர் பண்ணலை. ஓட்ரி பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது ப்ரோ, நடுவில் சென்டிமெண்ட் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ட்ராப் ஆச்சு படம். ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷனாகவே எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். லென்த்தாக தான் ப்ரோ, எமோஷன் கொண்டு வந்தால் கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப், மற்றபடி நல்லா இருந்தது. அதான் ஆக்ஷனாக மட்டும் இருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். என்ன ஸ்டோரி பிளாட், நிறைய படத்தில் இருக்க ஸ்டோரி பிளாட் தான், ஒன்றுமே இல்லை புதுசாக. எல்லா படத்துலையும் இந்த மாதிரி அதர்வா 100 அந்த இது எல்லாமே ஸ்டோரி பிளாட்டாக தான். ஸ்டண்ட்டு பக்காவாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டாக இன்டர்வல் முன்னாடி சரி, இன்டர்வலுக்கு அப்புறமா சரி, ஸ்டண்ட்டு நல்லா இருந்துச்சு. அதான் அதுதான் அதுக்காக படம் பார்க்கலாம் கண்டிப்பாக, ஒன் டைம் வாட்ச் வல்லது. ஆ பைக் ரேஸ்ன்னு சொன்னாங்க, பட் ரெண்டு ஸ்டண்ட் தான் அந்த மாதிரி வரும், இன்டர்வல் பி இன்டர்வல் வரும், அப்புறம் போஸ்ட் இன்டர்வல் ஒரு ஃபைட் சீன் வருது, பைக் ஸ்டண்ட் வருது, அவ்வளோதான் படம் ஃபுல்லாக. அது ஸ்டண்ட் வைஸ்லாம் மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா கொரியோகிராஃப்லாம் பண்ணிடுறாங்க, பக்காவாக பண்ணிடுறாங்க. இல்லை அது எங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது, யார் மியூசிக் பண்ணான்னு தெரியல, பிஜிஎம் மாதிரி தெரியல. பிஜிஎம்ல டிசப்பாயிண்ட் டோட்டலாக, இவன் ஃபுல் ஃபார்மாக பண்ணி இவனை வச்சிருந்தாங்கன்னா படத்தோட மியூசிக்கில் தூக்கி சாப்பிட்ருப்பாரு. அம்மா சென்டிமெண்ட் படத்துல மெயினா ஃபோகஸ் பண்ணிருக்காங்க,
ஸோ உதா பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஸ்லோவாக இருந்து, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்து, பைக் ஸ்டண்ட்காக பார்க்கலாம். தலை ஸ்டண்ட் வெறியாக இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. 15 சர்ஜரி வச்சுக்கிட்டு, 15 சர்ஜரி வச்சுட்டுலாம் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணுறது டூப் போட்டு ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். அவர் வந்து கஷ்டப்பட்டு பண்ணிக்க, அதுக்காகவே பார்க்கலாம். ஈவன் மியூசிக் எக்ஸ்பிளைன் ஆன பண்ண அளவுக்கு சுத்தமாக இல்லை போர் மியூசிக் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மியூசிக்கை வந்து நார்மலாக தான் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சும்மா செய்கிறோன்னாரு. இளைய தலைமுறைகளுக்கு அது எடுத்துக்காட்டான படம். எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்க முடியாத சூழ்நிலையில் தவறான மதி போகிறப்ப அவன் 500 கோடி சம்பாரிச்சுட்டு 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவன்லாம் மாட்டிக்கிறான். எத்தனையோ நம்ம இந்த கோல்டு கடத்தல் அதெல்லாம் நம்ம நியூஸில் டெய்லியும் பார்க்குறோம். ஒரு 10 பேர்கிட்ட பணத்தை கம்மியாக கொடுத்துட்டு பெருசு பெருசு தலைமறைவாயிடும். ஆனால் இது சிட்டியே க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்லாம் வந்து வேறு லெவல். 100 இங்கிலீஷ் படத்துக்கு ஒரு படம் வந்து வலிமை படம் வந்து உதாரணம். அது அந்த அம்மாவுக்காக அவர் அந்த இடத்துக்கு போய் அதை தம்பியை மீட்டு அம்மாவையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிற இல்லையா. ஏன்னா இன்றைக்கி சென்டிமெண்ட் இல்லாத நம்ம தமிழ் படம் கிடையாது சார், நம்ம ஒன்றும் இங்கிலீஷ் படம் கிடையாது. ஓகேங்களா, இங்கிலீஷில் அவன் ஃபைட்டு மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான், என்னத்துக்கு ஃபைட் பண்ணான்றே தெரியாது. ஆனால் இதுக்கு தான் ஃபைட் பண்ணுறோன்ற விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் சொன்னேன் 100 இங்கிலீஷ் படத்துக்கு ஒரு வலிமை வந்து தக்க படம். ஓகேங்களா, ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உள்ளே போய் உக்காந்து நீங்கள் படம் பார்த்துறீங்களா முத, உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுதான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அதாவது அப்போ தான் ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து தப்பான படம். இந்த ஃபோனெல்லாம் எடுக்காமல் ஒரு சீன் கூட விடாமல் மைன்யூட்டாக பார்க்குறப்ப அது வந்து வலிமை வந்து பெரிய திறமையாக தெரியும். ஓகேங்களா, அதுதான் உண்மை. நான் பக்கத்தில் இருக்கவங்க கூட ஃபோன் எடுத்தேன், டேய் 2 மணி நேரம் ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டேன்.